ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார் ஸ்ரீ விலாக்ஸ். லாங் டேஸ் லீவுக்கு அப்புறமா இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டே ஓப்பனிங். ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பண்ணுறேன். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 3 ஏலக்காய் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அரிசி கலர் மாறுற அளவு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சு 3 ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியை நைஸாக அரைக்கணும். ஒரு பேனில் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால ஸ்வீட் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டுங்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் இதோடு சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சுகரும் நல்லா கரையிற வரலும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மாவு இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டனதுக்கப்புறமா இங்கே நான் தாராளமாக நெய் சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்குனால நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா 15 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கிறேன். அடி விடாமல் கிளறணும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட நறுக்கின முந்திரி சேர்த்து சர்வ் பண்ணலாம். பார்க்க ரஃப்பாக இருந்தாலும் தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கான லஞ்ச் கச்சோரி அண்ட் பூரி. கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பன்னீர் கச்சோரி பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கச்சோரிக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதோட 1 பெரிய வெங்காயம் நறுக்கணும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வீட்லேயே செஞ்சது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய ரெசிபிக்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்குனால பன்னீர் நிறையவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுத்து விட்ட மாதிரியும் கொஞ்சம் நான் கிரேட் பண்ணியும் போட்டுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் நிறைய ஸ்டஃப்பும் வைக்கலாம். இதோட கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்குனால நான் வேறு எந்த காரமும் சேர்க்கல. ஃபைனலாக கொத்தமல்லி பொடியை நறுக்கி அதோட மேலே தூவிக்கலாம். மசாலா ரெடி. இதுக்கப்புறம் எப்பயும் போல் பூரி மாவு ரெடி பண்ணிவிட்டு பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள இந்த ஸ்டஃப்பை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தமாக தேய்ச்சா பன்னீர் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். பன்னீர் முழுசாக க்ளோஸாக இருக்கணும். எல்லா பூரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். குட்டி குட்டி ஷேப்பாக பண்ணியிருக்கேன் கிட்ஸுக்குங்கிறதால. ஃபைனலாக ஒன்று மட்டும் மோமோஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோடய பொண்ணு இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் கீழே பன்னீரோட மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயில் சூடானதும் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கச்சோரிக்கு மயோனைஸ் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். வீட்லேயே மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 பழம் முந்திரி ஊற வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10-15 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணும். அதோட சால்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில், கொஞ்சம் பெப்பர் பொடி, 3 பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மயோனைஸ் ரெடி. குட்டீஸ்க்குனால கொஞ்சம் வாட்டரே அரைச்சிருக்கேன். இதே மாதிரி மயோனைஸ் பன்னீர் எல்லாம் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் வர லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.